ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ பிகினராக இருந்து யாராச்சும் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? ஆர்டிக்கிள்குள்ளே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ பாருங்கள். தென் உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு, அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம எப்படி ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம், தென் மற்றவங்க நம்மக்கிட்ட அதர் ஃப்ரீலான்சர் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் ஹையர் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? 5 ஆர்டிகல் வந்து டூல் வெப்சைட்டுக்கு கேட்டிருந்தாங்க, சரிங்களா? டூல் வெப்சைட்டுக்காக 100% ஒய்டாட் எஸ்யூ ஃபாலோ பண்ணி நம்ம இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வித் ஆட்ஸன்ஸ் அப்ரூவலுக்காக இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த பேஜுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த பேஜோடைய லிங்க் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியுமே அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தந்த பேஜுக்கு தான் சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த போல் ஆர்டிகல்ஸ் வந்து மெயிலே இன்க்ளூட் பண்ணி நம்ம லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எந்த ஃபார்மெட்டில் நமக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து டெலிவரி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் தான் கிடைக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ எங்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னாலே ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்ன்னு போட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர், தென் வாட்ஸ்அப் லிங்க்கு கிடச்சிரும், தென் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடச்சிரும், தென் அது போக மெயில் ஐடி கிடச்சிரும், ஓகேங்களா? முக்கியமாக நம்ம வந்து எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுக்குறோம், எந்தெந்த டூலில் செக் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர்ஸ் இருக்குது, ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது, பிளாகரிசம் எவ்வளோ இருக்குது, மோர் தென் எல்லாமே செக் பண்ணி எல்லாத்துக்கான ரிசல்ட்டுமே இதில் கிடச்சிடும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னுடைய சிக்னேச்சர் இன்க்ளூடு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னுடைய நேம் அண்ட் பிராண்டை யூஸ் பண்ணி வந்து மற்றவங்க யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிக்னேச்சர் இதில் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு மெயிலுக்குமே வந்து ரிசீவ் ஆகும் போது உங்களுக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா வந்து யாராச்சும் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இது உங்கள்கிட்ட தான் வந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னா கம்பல்சரி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோகோ யூஸ் பண்ணி யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாலுமே மெயில் இல்லை என்னோட சிக்னேச்சர் இருக்குல்ல. ஏன்னா மோதன் சிக்னேச்சர் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட மற்றவங்க யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் வீடியோ ஃபார்மெட்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த விதத்தில் ஈஸியாக அவங்க வந்து மாட்டிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தாச்சுன்னா பாருங்கள் ஆர்டிகல்ஸை நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது, ஓகேங்களா? தென் இது முக்கியமாக வந்து ஒரு டூல் வெப்சைட்ன்றதுக்காக ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கு இல்லையா. அதில் ஒரு ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எங்கிட்டருந்து ஒரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிகல் மோதன் அது எவ்வளோ ஆர்டிகல் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கும். 10 ஆர்டிகல் மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதாவது 10+2, அதாவது 12 ஆர்டிகலாக டெலிவரி கொடுப்போம். அப்படி இல்லைனா ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். 1 இயருக்கு லைசன்ஸ் கீயோடு உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு வந்து அதாவது ஆர்டிகல் மேக் பண்ண தெரியல அப்படின்னா தாமையாக கான்டெக்ட் பண்ணலாம், சரிங்களா? தான் இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போது ஆர்டிகல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகலில் இடத்த உடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நாம் என்னென்ன டூலில் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஸ்கோர்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ராஜ்குமார் எஸ்யூஓ சர்வீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய பிராண்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் சேம், இதுவுமே ஆர்டிகல்ஸ்க்குள்ளே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து சும்மா இடத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வந்து ஒன்றாகும், வாட்ஸ்அப் லிங்க் அப்படிலாம் எதுவுமே இருக்கும். நம்ம இது எதில் காண்டாக்ட் பண்ணாலும் இந்த எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம எந்தெந்த டூலில் நம்ம கொடுத்துருக்கோம், செக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இருக்குது, பிளாகரசம் எவ்வளோ இருக்குது, எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் ரிசல்ட் இதிலே கொடுத்துருவோம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அவங்க கொடுத்த கீவேர்ட்ஸ் இது தான். தென் இங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங், அதாவது இது ஒரு பேஜ், ஓகேங்களா? நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண, கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் மாரி, சரிங்களா? ஸோ அவங்க இது போல் 5 பேஜஸ் அனுப்பிச்சு எனக்கு இந்த பேஜஸ்க்கு ஆர்டிகல் மேக் பண்ணி கொடுங்க, டூல் வெப்ஸ் இருக்குது, வித் ஆட்ஸன்ஸ் அப்ரூவலுக்காக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1000+ வேர்ட்ஸில் நம்ம வந்து நீட்டாக அண்ட் 100% யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டிகளோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், H1 H2, தென் முக்கியமாக புல்லட் பாயிண்ட்ஸ். புல்லட் பாயிண்ட்ஸில் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு முக்கியமாக வந்து போல்டு பண்ணி காமிக்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். H2 H3, தென் இதில் எல்லாமே பாருங்கள் புல்லட் பாயிண்ட்ஸு. அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் எக்ஸாம்பிளில் எப்படி, அதாவது நம்ம எப்படி ஃபாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு யூசர் வந்து அந்த டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியலனா கூட நம்ம நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அப்படி சொல்கிறது ஈஸியாக நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்ததான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து இன்னொரு ஆர்டிகல் கூட
ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா நண்பா, உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரைவேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 100% யூனிக்காக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் இந்தியாவிலே, அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஷனாக இருக்கும் இல்லையா, அதுபோல் தான் நாம் ஒரு ஆர்டிக்கல் பேக்கப் அதை சாரி டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ரிசர்ச் இருக்குது அப்படின்னா, காம்படிட்டர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு விதமான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட் அதே தான். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டிக்கலுமே வந்து யூஎஸ் கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு ஃபான்ட் சைஸ் டிஃப்ரென்ஸ் அது மாதிரி நம்ம வந்து டிவேரிபிள் காமிச்சு கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து ஒர்க்கிங் மெத்தட், ஏன்னா வந்து ஒரு ஆர்டிக்கல் ஸ்மேக் பண்ணுறதுக்கு மினிமம் 3 to 5 hours வரைக்கும் நம்ம டைம் எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு ஆர்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 2 days மினிமமாக 48 hours வந்து நம்ம டைம் எடுத்துகிட்டு டைம் எடுத்துக்கணும். அவ்வளோ ரிசர்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு டூ வெப்சைட்னா இப்போ வந்து பிளாகரிசம் செக்கர் வெப்சைட்னு ஒரு ஒரு கீவேர்ட்ஸ், பிளாகரிசம் செக்கர் இதுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போது ஆல்ரெடி காம்படிஷன் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் கூட போய் நம்ம வந்து சண்டை போடுற போகிறது தான். ஓகேங்களா, ஸோ அந்த 10 பேர் வந்து எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அதை விட பெட்டராக நம்ம பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆர்டிக்கல் வந்து கூகுளில் ரேங்க் ஆகும். கான்செப்ட் புரியுங்களா? ஸோ அதனால் எந்த அளவுக்கு யூனிக்காக பண்ண முடியுமோ, 1 to 20 வெப்சைட் ரெஃபரல் எடுத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 வெப்சைட்னா யூஎஸ் பேஸ் பண்ணி 10 வெப்சைட், யூகே பேஸ் பண்ணி 10 வெப்சைட் எல்லாமே ரெஃபர் பண்ணி ஒரு ஆர்டிகல் நம்ம வந்து மேக் பண்ணுறோம். அது இன்க்ளூட் வந்து பிளாகிங் இருந்தாலும் சரி, இல்லை ஊகாமர்ஸ் வெப்சைட் இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியட் மார்க்கெட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி, மோர் தென் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிமிலராக இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே வந்து ஸ்ட்ரக்சரே மாறும்னு சொல்லிட்டு மேலே கீழே பாருங்கள் ஃபான்ஸ் எல்லாமே மாறுதுங்களா. இது ஏன் நம்ம வேரியபிள் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த இடம் முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபான் சைஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து வேறு வேறையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டூல்ஸ்க்கு எப்படி கொடுத்தா யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த போல தான் நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க, வாட்ஸ்அப் தென் இன்ஸ்டாகிராமு டெலகிராம் சொல்லிட்டு மோதன் சோசியல் மீடியா எல்லாருக்குமே உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரிய மாட்டேங்குது. டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன், நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், தென் நம்ம என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே கிடச்சிரும், சரிங்களா. தென் நம்மக்கிட்ட கனெக்டிங் சர்வீஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 and 200 ரெண்டு ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 100% வந்து யூனிக்காக இருக்கும், 100% ஹியூமன் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே வந்து 1500 மேலே தான் இருக்கும் வேர்ட்ஸ், இதில் 100% நம்ம கேரண்டி கொடுத்துடலாம். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் இல்லை, ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட்சன்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஐசிபிசி ஆர்டிகல்னால் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் 1, டயர் 2, டயர் 3 இது போல் டயர் 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். அதாவது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ இது போல் சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா. தென் அதில் முக்கியமாக ஹைலைட்டானு பார்த்தாச்சுனா அதிகமாக நமக்கு சிபிசி கிடைக்கக்கூடிய கண்ட்ரினா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி மட்டும்தான், சரிங்களா. தென் ஆட்சன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ், நான் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டைம் பேஜ் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. தென் அது போக நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து 2 பேக்கேஜ் வச்சுருந்தோம் வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு, ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு 3 பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபா பண்ணி கொடுத்துட்ருக்கோம், 15000 ரூபா பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஆன் த வே 25000 ரூபா ஃபுல் பேக்கேஜ் மானிட்டேஷன் இன்க்ளூட் கவர் அப் ஆகும். ஓகேங்களா. அதில் இப்போ 7000 ரூபா பேக்கேஜில் அப்படின்னா நண்பா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரு 7000 ரூபா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா எனக்கு பாருங்கள் 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு நல்லா 4000க்கு மேலே போயிடும். ஓகேங்களா. எப்படி 4000க்கு மேலே போயிடும், அது ஹோஸ்டிங்கில் தான் வாங்கி கொடுப்பேன். ஓகே, ஹோஸ்டிங்கில் 1 இயருக்கான ஹோஸ்டிங் அந்த டொமைன் வாங்கிட்டு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுப்பேன். ப்ரீமியம் தீம்ஸோட ரேட் வந்து 5000 ரூபா, நீங்கள் கொடுக்க போகிறது 7000 ரூபா, ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு 4000 ரூபா, கணக்கு போடுங்க உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னால் எப்படி இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா, என்னை நம்பி வரவங்களுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு 500 ரூபா கமிஷன் கிடச்சா கூட எனக்கு போதும். ஏன்னா ஒர்க்கு ஒரு இது இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பிகினராக வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா மினிமமாக 13000 to 15000 ரூபா தான் ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா. அப்போ ஒரு 13000 ரூபா ஒரு பேசிக் சேலரினும் போது ஃபார் டேக்கு வந்து உங்களுக்கு 430 to 480 rupees தான் ஃபார் டே சேலரியாக இருக்கும். அந்த கான்செப்ட் எனக்கு 500 ப்ராஃபிட் ஒரு யூசர் மாதிரி கிடைக்கிது அப்படின்னு போது அது எனக்கு தானே பெனிஃபிட்ஸ். கான்செப்ட் புரியுதுங்களா, நம்ம எப்படி வந்து இந்த அளவுக்கு பேக்கேஜ் வந்து கம்ஃபர்டபுள், அதாவது அஃபர்டபுள் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கான ரீசன் என்னென்னா இதுதான். ஸோ இந்த 7000 ரூபாயில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்ன்றது ஒன்றுமே இருக்காது. சப்போர்ட்னா
உங்ககிட்ட காசு வாங்கறனா, ஹோஸ்டிங் டொமைன் வாங்கறனா, வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன பிளகின் தேவையோ அந்தந்த பிளகின் போட்டு கொடுத்துட்டு ப்ரீமியமான தீம்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா. இதில் தான் அப்போ அந்த 15,000 பேக்கேஜில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னா சப்போர்ட் நண்பா. சப்போர்ட்னா ஸ்க்ராச்சிலிருந்து டில் எண்ட் வரைக்கும், அதாவது ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்ன்றது ஒன்று கிடச்சிரும். உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன், உங்களை டீச் பண்ணுவேன், உங்களுக்கு எப்போ டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த 15,000 பேக்கேஜில். அப்போ 25,000 பேக்கேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா 15,000 பேக்கேஜில் வந்து மானிட்டேஷன்ன்றது உங்களுக்கு கவர் அப் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை டீச் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய ஃபோக்கஸாக இருக்கும். 25,000 பேக்கேஜில் வந்து உங்களை டீச் பண்ண மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் நானே பண்ணிவிட்டு மானிட்டேஷன் வாங்குறது மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸாக எல்லாம் ஒர்க் பண்ணுவேன். அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு நான் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கான ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, 30 ஆர்டிகல் போடுவோம், 50 ஆர்டிகல் போடுவோம், மோர் தென் நான் எவ்வளவோ போடுறேன் ஓகேங்களா. உங்கள் வெப்சைட்டை நான் மானிட்டேஷன் வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே ஒவ்வொரு விதமான அமௌண்ட் இருக்கும். தென் மூணுத்திலுமே உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதாவது 1 இயருக்கு மட்டும்தான் அந்த சப்போர்ட் இருக்கணும்பா, வருஷத்துக்கு 1 டைம் நீங்கள் ரினியூல் பண்ணிக்கிறது உங்களோட இதுவாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிஸ்னஸ் வெப்சைட் இல்லை ஹூகாமர்ஸ் வெப்சைட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போல் மோர் தென் இல்லை பிளாகிங் ரிலேட்டடாக இல்லை ரெஸ்டாரண்ட் ரிலேட்டடாக மோர் தென் உங்களுக்கு யாருக்காச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்து இல்லை உங்களுடைய ஃபேஷன் வந்து வெப்சைட் மூலியமாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் வீடியோவிலே, இதை தாண்டி எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை. தென் முக்கியமாக இந்த வீடியோஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் யூடியூப் சேனலில் வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்ஜிஸ் அங்கோட் இந்தமாரி மானிட்டேஷனில் ஸ்டெப் 2 எரராக இருக்குது அப்படின்னா அந்த எரலுமே நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நிறைய சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, இன்க்ளூட் இதை வந்து மென்ஷன் பண்ணுற இந்த வீடியோவில் ஓகேங்களா. தென் அது போக பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. முக்கியமாக டூ ஃபாலோ அண்டு நோ ஃபாலோ பேக்கிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது போக வந்து கண்டிடேட்டிங் சர்வீஸ் வந்து ஸ்டார்டிங்காக சொன்னதான் மோர் தென் நீங்கள் என்ன கண்ட்ரி பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் கட்டாலும் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து ஆன் பேஜஸ் இவோ ஆஃப் பேஜஸ் இவோ டெக்னிக்கல் எஸ்யோ ஒயிட் ஆட் எஸ்யோ கிரேட் ஆட் எஸ்யோ இது போல் ஒரு பிகினராக வந்து தெரிஞ்சு தெரியாமல் வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஃபர்தராக ரேங்க் பண்ண தெரியல அப்படின்னும் போது அதுக்கான ஒர்க்லாம் ஆடிட்டிங் பண்ணி கொடுக்குறது, டெக்னிக்கல் எஸ்யோவில் வெப்சைட் ஸ்பீடப் பண்ணி கொடுக்குறது, தீம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ப்ராப்பராக ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் அது எல்லாமே இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து வீடியோஸ் முழுசாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணணும். தென் அந்த யார் வீடியோன்றது கிடையாது, யார் வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் லேர்னிங் பண்ண முடியும். ஆனால் பேசிக் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கே ஆரம்பித்து எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியலாம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா. ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணி வச்சுன்னா கால் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான ரிசல்ட் நானே சொல்லிவிடுவேன். இது நம்மளால் ட்ரை பண்ண முடியுமா முடியாதா, இதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு பிகினராக இருந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி இறங்குறீங்க அப்படின்னாலே மினிமமாக நீங்கள் 1 இயர் டைம் கொடுக்கணும் வெப்சைட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுறதுக்கு 100%. மற்றவங்களாம் சொல்லுவாங்க 6 மாதம் லேர்ன் பண்ணிடலாம், 3 மாதம் லேர்ன் பண்ணிடலாம், அதெல்லாம் சும்மா கதை நண்பா. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீலான்ஸராக நீங்கள் வந்து ஒரு 70% மேலே நீங்கள் மாறணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைமிங்ன்றது கொடுக்கணும். டைமிங்ன்றது கொடுத்தா மட்டும்தான் அது பாசிபிள். அது இல்லாமல் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த அளவுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும் சரிங்களா. உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் மணி மேக் பண்ண முடியுமானா, இதை தாண்டி எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஸ்கில் இருக்குது அப்படின்னா போதும் மணி தானாக மேக் பண்ண முடியும். இதுதான் உண்மையும் கூட. வரப்போகிற நாட்களில் வந்து பிளாகர் டியூட்டோரியல் ஆரம்பிக்க போகிறோம், யூடியூப் டியூட்டோரியல் ஆரம்பிக்க போகிறோம், தென் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலவெண்ட்டாக அதுக்கும் நம்ம டியூட்டோரியல்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நிறைய டியூட்டோரியல் நம்ம சேனல் வரப்போகுது. ஃபர்தராக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இன்டெரக்டாக தான் நான் சொல்லிட்டுருக்கேன், அந்த விதத்தில் இன்றைக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். தென் நிறைய பேருக்கு வந்து பிளாகர் டேசிவோனா நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க போல், அதை பற்றியுமே வரப்போகிற நாட்களில் வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கண்டிடேட்டிங் சர்வீஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்ட அப்படின்னா தாராளமாக என்னை ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த இடத்த வந்து நீங்கள் 10 ஆர்டிகல் வாங்கணும், 20 ஆர்டிகல் வாங்கணும் அப்படின்னா இதை நான் கம்பல் பண்ணவே மாட்டேன் சரிங்களா. ஒரே ஒரு ஆர்டிகல் எங்கிட்ட வாங்கி பாருங்கள், 100% யூனிக்காக இருக்கும். எங்கிட்டருந்து வாங்கி அந்த ஒரு ஆர்டிகல் நீங்கள் 1 வீக் கழித்து செக் ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட அதுக்கப்புறம் 100 ஆர்டிகல் வாங்கலாம். ஏன்னா வந்து ஒரு யூசருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கனா மட்டும்தான் அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்னி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அளவுக்கு குவாலிட்டி யாராலையும் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எவ்வளோ பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் கேட்பீங்க என்ன ஒரு அவங்களுடைய ஃபீட்பேக்கு சஜஷன்லாம் ஸ்கிரீன்ஷாட்லாம் நீங்கள் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை நண்பா, ஏன்னா ஒரு குவாலிட்டியாக சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதைமாரி ப்ரூஃப் காமிக்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. இது வந்து எங்கிட்ட சர்வீஸ் இருக்குது, நம்ம சர்வீஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கான ரிப்போர்ட் வேறு, ஆனால் அவங்க வந்து என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்கான்றது அதை வச்சு நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலாம் மாட்டோம் ஓகேங்களா. ஏன்னா
என் வீடியோஸ் போய் ஃபஸ்ட்லேருந்து டில் இப்போ வரைக்கும் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நான் ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக வந்து 1000+ மேலே வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். எல்லா வீடியோஸ்லையும் நம்ம எது போல் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோமோ அது ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டின்றது நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் காம்ப்ரமேஷன் யாராலையும் நம்மக்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சரி அதர் ஃப்ரீலான்சரும் சரி நமக்கு நம்மளோட ஈக்குவலுக்கு வந்து அவங்களோட குவாலிட்டியான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. கான்செப்ட் புரியுதுங்களா? பாதி பேர் யூடியூப் விட்டே வெளியே போயிட்டாங்க, பாதி பேர் வந்து இப்போது ஏதோ வந்து சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமேஷன் பண்ணாத கொடுக்குற ஒரே சேனல்னு பார்த்துச்சுன்னா நம்ம மட்டும்தான். ஓகேங்களா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பார்க்கலாம். பை பை நண்பா.